ஹாய் ஆல், வெல்கம் டு அர்த்தி பாலாஜி மேக் ஓவர் ஸ்டைல்ஸ். இன்னைக்கு ஹேர்க்கான ஒரு ரெண்டு டிப்போ ஒரு குட்டி ஹேர் ஸ்டைல். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருந்திருக்கலாம். ஸோ அதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டே இருந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் வந்து இதை கொஞ்சம் டீட்டெயிலா போடுங்க கேட்டதுனால இந்த டிப்பை நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். இப்போ நிறைய பேர் வந்து நம்மள மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க பிகினர்ஸ் இருக்கீங்க, நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ் கூட இருப்பீங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நிறைய பேர் இப்போ பஃப் வைக்கும்போது நம்ம வந்து கம்பல்சரி இந்த மாதிரி க்ரிம்ப் பண்ணுறோம். ஸோ க்ரிம்பர் பண்ணும்போது நல்ல ஒரு வால்யூம் கிடைக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி நல்ல வந்து ஒரு வால்யூம் கிடைக்கும் ஹேர்ல க்ரிம்பர் பண்ணும்போது. ஸோ இந்த க்ரிம்பர்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்னு சொல்லலை, ஒரு டெக்னிக் தான் நான் சொல்லித்தரேன். ஸோ நம்ம க்ரிம்பர் பண்ணும்போது என்ன போகிறோம், இந்த ஃப்ரண்ட் ஹேரையும் க்ரிம்ப் பண்ணிடுறோம். ஸோ அதனால என்ன எடுத்து ஹேர் வந்து புறப்புறான்னு தெரியும் உங்களுக்கு. பஃப் வைக்கும் போது அப்படியே ஒரு பொடி பொடி லைன் மாதிரி ஒரு மாதிரி நிறைய பிரைட்ஸ்க்கு வந்து அது பிடிக்கிறது இல்லை. ஸோ இந்த டெக்னிக் வந்து பிரைடல் மேக்கப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃபுக்கும் நம்ம வால்யூம்காக க்ரிம்ப் பண்ணுவோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஃப்ரண்ட்ல லைட்டா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹேரை விட்டுருங்க. இதை நீங்க அயன் பண்ணிடுங்க. ஓகே, அயனிங் மிஷின் வச்சு இதை அயன் பண்ணிடுங்க. இந்த உள்ள இருக்கிறத மட்டும் நீங்க க்ரிம்ப் பண்ணுங்க. அப்புறம் இந்த இதையும் வந்து அயன் பண்ணிடுங்க. ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரண்ட்ல இந்த லைனை வந்து அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, இதை அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்க கோம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி இப்படி லைன் லைனா, இப்போ நீங்க வந்து பண்ணும்போது பஃப் வைக்கும் பஃப் வச்சதுக்கு அப்புறம் இப்போ நான் இப்படி பஃப் வச்சேன்னா இந்த மாதிரி போற போறேன்னு ஒரு மாதிரி லைன் லைனா தெரியும். ஒரு மாதிரி சில பிரைட்ஸுக்கு அது பிடிக்காது. ஓகேங்களா? ஸோ அது தெரியாம இருக்கிறதுக்காக தான் இந்த டெக்னிக். ஸோ இப்போ இந்த பக்கம் நம்ம அயன் பண்ண அந்த எண்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போ பாருங்க, கம்ப்ளீட்டா உங்களுக்கு அது தெரியாது. ஸோ இப்போ நம்ம பஃப் வச்சோம் அப்படின்னா செம சூப்பரா நீட்டா அந்த லைன்ஸ் இல்லாம ரொம்ப நீட்டான ஒரு பஃப் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே பாருங்க, நான் பஃப் வச்சு காமிக்கல, பட் அந்த ஒரு டெக்னிக் மட்டும் தான் காமிக்கிறேன். இப்போ நான் இங்க வந்து பஃப் வைக்கிறேன் அப்படின்னா அந்த புறப்புறான்னு அந்த லைன்ஸ் வந்து தெரியும். ஸோ திஸ் இஸ் டிப் ஒன் அண்ட் டிப் டூ. ஸோ நிறைய பேர் எனக்கு கேட்ட விஷயம் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஏன் மேம் நீங்கள் வந்து ஆக்ஷன் மட்டும் பண்ணுறீங்க, நீங்கள் வாய் திறந்து பேசிடலாமே அப்படின்னு கேட்டீங்க. அதில் வந்து ஒரு 15 seconds மட்டும்தான் என்னால் அது கொடுக்க முடியும், அந்த ட்ரிக்ஸ் அந்த டிப்ஸ் கொடுக்க முடியும். அதுக்காக ஒரு ரீசன், அண்ட் எனக்குமே போட்டு கொஞ்ச நாளில் வந்து நிறைய வந்து இந்த டம் அண்ட் டெஃப் பிள்ளைங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யாருக்காவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின் போது ரொம்ப சந்தோஷம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலேயே நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த டம் அண்ட் டெஃப் டீம் அந்த ஸ்கூலில் வந்து இந்த வீடியோவை எடுத்து எடுத்து அவங்க வந்து அவங்க ஸ்கூலில் வந்து நிறைய போட்டு கம்ப்யூட்டிஷன்ஸ் படிக்கிறாங்க அவங்க எல்லாருமே. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோரியும் நான் இன்ஸ்டாகிராமில் போட்டேன். அவங்க வந்து தேங்க் பண்ணி எனக்கு போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் வந்து, இந்த டம் அண்ட் டெஃப் பிள்ளைங்க வந்து போட்டிருந்தாங்க. நான் பண்ணுற ஆக்ஷன் அவங்களுக்கு புரியுது அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்கும் வந்து வாய்க்கிறது பேசினா புரியும், என ஒரு சிலருக்கு வந்து அது புரியுது, அவங்க ரீச் ஆகுதுன்றதுனால நான் வந்து ஃபுல்லா ஆக்ஷன்ல மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ அடுத்த டிப். ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து, ஸோ நம்ம இந்த மாதிரி எடுத்துறோம். நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் பஃப் வைக்கும் போது என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு லைன், இந்த மாதிரி வந்து ஒரு லைன் போட்டுறோம். ஒரு பஃப் எடுக்கிறதுக்கு ஒரு மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துட்டு இதை என்ன பண்ணுறோம், இப்படி எடுத்து நம்ம ஒரு பின் பண்ணிடுறோம். ஒரு பஃப், ஒரு ஃப்ரண்ட் பஃப்க்கு இந்த கோடு வந்து ஒரு மாதிரி ஆர்டாகவே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த கோடு தெரியாமல் எடுக்கிறதுக்கான டிப் வந்து, நீங்கள் இப்படி கரெக்டாக எடுத்தாலும் இந்த இடத்துல ஒரு கோடு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், சீப்பை வந்து இப்படி வச்சுக்கோங்க. அந்த டெய்ல் இல்லாத இடத்துல இப்படி வச்சு இப்படி கொஞ்சம் இப்படி ரேண்டமாக இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கோடு வந்து தெரியாம இருக்கும் பஃப்ல. ஸோ இதுக்கப்புறம் நீங்க பஃப் வந்து இப்படி பின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த பக்கம் பின் பண்ணிக்கலாம், இந்த பக்கம். ஸோ நீங்க எந்த டைரக்ஷன்ல பாத்தீங்கனாலும் அந்த கோடு வந்து தனியா வந்து தெரியாது. ஸோ நீங்க பிளாக் பவுடர் போட்டு மறைக்கணும், இல்லை வந்து டஸ்டிங் பவுடர் போடணும், அதெல்லாம் அவசியமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளா ட்ரிக்கியா நீங்க கத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து பேர்ல்ஸ் அகாடமியில நாங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். இந்த டே டு டே லைஃப்ல வந்து மேக்கப் பண்ணும்போது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இது ஒரு சிம்பிளான வீடியோவா இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.